हेलो फ्रेंड्स, ऐम लक्ष्मी வந்தாச்சே ஃபார் ஸ்வீட் ஹோம். பாருங்கள், சாபுதானா போட்டு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அது போட்டு கஸ்டர்ட் பவுடர் போட்டு டெசர்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு, லஞ்ச் முடித்த பிறகு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு பாலை இது வந்து ஜவ்வரிசியை ஊற போட்டுருங்க. ஊற போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா வெந்த பிறகு பால் நல்ல க்ரீம் மில்க்கு இல்லைன்னா நல்ல மில்க்கு திக்காக இருக்கிற மில்க் ஊற்றிட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேணால் க்ரீம் மில்க்கும் போட்டுக்கலாம். இல்லை க்ரீம் இல்லைன்னா வெறும் மில்க்கு க்ரீம் மில்க்கே போட்டு நல்லா திக்காக காய்ச்சிடணும். அது மாதிரி திக்காக காய்ச்சிட்ட பிறகு ஜவ்வரிசியும் பாலும் நல்லா சேர்ந்த பிறகு சர்க்கரை ஆட் பண்ணிடுங்க. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு ஸ்பூன் இது குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் மூணு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன். கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுருங்க. கஸ்டர்ட் பவுடர் தண்ணியில் கரைச்சி அதில் கொதிக்க விட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து இது சில்லுன்னு ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ பார்த்திங்கன்னா, பனானா நான் பனானா, மேங்கோ, வாட்டர் வெறும் மெலான், அவ்வளோதான் எங்கிட்ட இப்போ இருக்குது. அதனால் அதை ஆட் பண்ணுறேன். பனானா ஆட் பண்ணிக்கலாம், மேங்கோ, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கிர்னி பழம், மெலான். நம்மக்கிட்ட என்ன பழம் இருந்தாலும் போட்டுக்கலாம். போன வாட்டி நான் வேறு போட்டிருந்தேன், சாபுதானா போடாமல் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இது போட்டிருந்தேன், வாழைப்பழம், கிர்னி பழம், மேங்கோ, மாதுளம்பழம் இருந்தது. இப்போ மாதுளம்பழமும் போட்டிருந்தேன். இதில் கொஞ்சோண்டு ஜாக் ஃப்ரூட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், ஒன்று ரெண்டு இருந்தது, அதனால் ஜாக் ஃப்ரூட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா ஃப்ரூட்ஸும் அந்த கஸ்டர்ட் ஆப்பிள் மில்க்கு கலந்து எவ்வளோ இருக்கோ குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டாலும் நல்லா இருக்காது, நிறைய மில்க் இருந்தாலும் பாயசம் மாதிரி இருக்கும். ஃப்ரூட்ஸுக்கும் இதுக்கும் சேர்த்து எவ்வளோ கரெக்டாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். பாருங்கள், செட்டில் ஆகிடுச்சு, ஃபுல்லாக கரெக்டாக இருந்துருச்சு ஃப்ரூட்ஸுக்கும் இதுக்கும். என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். வெறும் மில்க்கு காய்ச்சிட்டு வெறும் ஜவ்வரிசி இல்லாமல் வெறும் மில்க் கூடயும் போட்டுக்கலாம். இது நான் ஒரு சேஞ்ச், போன வாட்டி வெறும் மில்க் வச்சு பண்ணேன், அதனால் இந்த வாட்டி ஜவ்வரிசி வச்சு பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும் இது, கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இல்லை நான் நாலு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், மாதுளம்பழம் இல்லை, பலாப்பழ சொல்ல ரெண்டு மூணு தான் இருந்தது கம்மியாக, அது மாம்பழம், வாழைப்பழம், மெலான், அதுதான் போட்டிருக்கேன் நான். இதுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சேஞ்சுக்காக நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுவும் பேரிச்சம்பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சும்மா அப்புறம் சாப்பிடும் போது வாயில் வரும், நல்லாயிருக்கும். எது வேணால் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். நம்மக்கிட்ட இருக்கிறத போட்டுக்கலாம். இது டேட்ஸ் சும்மா போடுறேன், ஆனால் யூஸ்வலாக யாரும் போட மாட்டாங்க டேட்ஸு. ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் கூட போட்டுக்கலாம், கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். வரும்போது சாப்பிடும் போது வாயில் வரும்போது சின்ன பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் அதுவும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், அந்த ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பசங்க சாப்பிடும் போது ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் மட்டும் திக்காக நல்லா இருந்ததுன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். அதனால் திக்கு மில்க் இல்லைனா க்ரீமு இல்லை நமக்கே நிறைய பேக்கெட்ஸ் வருதுல்ல க்ரீம்டு மில்க்கு, அதெல்லாம் வாங்கிக்கலாம், அது வசதியாக இருக்கும். கொஞ்சம் போட்டு கார்ன் மலை கார்னை வந்து இது கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி ஊற்றிட்டு திக்காயிடும் பால், அவ்வளோதான். ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம இஷ்டத்துக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, கிரேப்ஸு, ஆப்பிள், என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கிட்ட இதுதான் இருக்குது, அதனால் இதை போட்டிருக்கேன். இது கூட நம்ம எல்லாம் ஜூஸும் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இருக்குது. அதனால் இது அது ரெண்டு போதும், காலியானோடனே திருப்பி வேறு ஏதாவது பண்ணிக்கலாம். அப்போது எல்லாத்தையும் ஒரே நாள் பண்ணாலும் காலியாகாது இல்லையா, அதனால் ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இட்ஸ் லக்ஷ்மி ஃபார் ஸ்வீட் ஹோம். பை பை, டேக் கேர்.